இன்னைக்கு வந்து நான் 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு சுண்டல் கொடுப்பேன் இல்லைங்களா, அதுலேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இந்த பக்கத்தில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து இந்த பச்சை பயிரை வந்து முளை கட்டி வச்சேன் இல்லைங்களா, இதில் பாருங்க எவ்வளோ சூப்பராக முளைப்பு வந்திருக்குன்னு, அழகாக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி போட்டோமா சூப்பராக வந்துடும், எந்த தானியத்தை வேணாலும் இதில் போட்டுவிட்டு வைக்கலாம். அப்படி நம்ம இப்படியே விட்டுட்டோமா அப்படியே முளைச்சி வந்துடும். அப்படியே இதில் இன்றைக்கி வந்து பச்சை பயிரில் தான் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்களேடா, என்ன சொல்லுவாங்க? முளைக்கட்டிய பேர் இல்லைடா, சாலட். சாலட் இது பேர். ஓகே, இதில் வந்து பச்சை பயிர் போட்டேன், கூட வந்து நம்ம வேற ஏதாவது தானியத்தையும் போட்டுக்கலாம். நம்ம கருப்பு மூக்குக்கல்ல, அப்புறம் வெள்ளை மூக்குக்கல்ல, அது மாதிரி எதனாலும் வேக வச்சு கூட போட்டுக்கலாம். நான் இது மட்டும்தான் இன்னைக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து பெரிய வெங்காயம், எல்லாமே பச்சையாக தான் போடணும் சரிங்களா. பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இது என்னடா அது, மாதுளம்பழம். மறந்து போச்சு, அதுக்குள்ளார மாதுளம்பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூட வந்து நிலக்கடலை, வாயில் வந்து தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும், அதுக்காக நிலக்கடலை போதுமா, எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தேங்காய், திருகுன தேங்காய் போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், எல்லாமே நிறையா போடக்கூடாது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள். இதுக்கு வந்து மிளகாயெல்லாம் போடக்கூடாது, போன ட்ரிப்பே ஒருத்தர் சொன்னாங்க மிளகாய் போடாதீங்க, மிளகாய் தூள் போடுங்க, மிளகுத்தூள் போடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால் மிளகுத்தூள் போட்டுட்டேன். இப்போ வந்து உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு வேணும் இல்லைங்களா. எனக்கு கையில் எடுத்தால் தான் அளவு தெரியும், ஸ்பூனில் எடுத்தாலும் அளவு தெரியாது, அதனால் உப்பு. இது வந்து கருவேப்பிலை உப்புங்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலராக பச்சை கலராக இருக்குது, என்னத்தை போடுறாங்களோன்னு நினச்சிக்காதீங்க. உப்பு போட்டேன், இப்போ ஃபைனலாக ஒன்று போட போகிறேன், அதுதான் வந்து டேஸ்டியே கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கூட பச்சை பயிர் போடலாம்னு நினைக்கிறேன். இருங்க, கடைசியாக வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விடலாம். நம்மக்கிட்ட பிழிஞ்சு விடுறதுக்கு புதுசாக லெமன் கிடையாது, அதனால் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறோம். இந்த லெமன் பீஸை போட்டுடலாம், ஒரு பீஸ் போட்டோமாவே சரியாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சரியாக இருக்கும். எப்படி உள்ளே வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த ஐஸ் வந்து கரையிட்டோம், கரைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு போட்டு கொடுத்து விட்டுடலாம். கட் பண்ணிக்கோ தம்பி, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது உண்மையாலுமே. அதில் இன்னும் ஏதாவது தானியத்தை போட்டால் இன்னும் ஹெல்த்தாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அங்கே ஆஃபீஸில், அதனால் நீங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப கொடுத்துட சொல்லலாம். இலகமாக இந்தா அப்படி அந்த நிலக்கடலை சாப்பிட்றது தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கட் பண்ணிக்கோ. காலையிலே எங்கடா நேரமாக வந்து எல்லாம் பேக்கிங் கூட நிற்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி வந்து சென்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி சென்னைக்கு போயிட்டு எங்கள் பொண்ணை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு, அதுக்கு தான் நேரமாக கிளம்பியிருக்கிறேன். போகும்போதே வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டேன், மாத்திரை மருந்துலேருந்து 2 இட்லி, அதுக்கப்புறம் கூழு, கம்மங்கூழு, இட்லி, அதுக்கப்புறம் தண்ணி, எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னாக்கா 1 மணிக்கு தான் போய் ட்ரெயின் சேருங்களா, அதனால் இன்றைக்கி என்ன முக்கியமாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, முதல் டைமில் நான் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைமு யாரும் இல்லாமல் தனியாக நான் போகிறேன் ட்ரெயினில். ட்ரெயின்லேயும் சரி பஸ்லேயும் சரி எதுலேயுமே எப்போவுமே நான் தனியாக போனதே கிடையாது. இப்போ தான் முத முதல்ல நான் வந்து தனியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். எப்படி இந்த பயணத்தை வந்து சக்ஸஸாக நான் வந்து பூர்த்தி செய்ய போகிறேன்னு தெரியல, அதுக்கு வந்து நான் கடவுள் தான் வந்து எனக்கு தைரியத்தை கொடுக்கணும் எனக்கு. சரி வாங்க, எப்படி நீங்கள் யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து பார்ப்பீங்க, அதனால் எனக்கு எப்படினாலும் எனக்கு சப்போர்ட் ஆள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால் தைரியமாக போயிட்டு வந்துடுவேன். வாங்க சென்னைக்கு போயிட்டு வர்ஷா பண்ண பார்த்துட்டு அவர் 2 நாள் இருந்துட்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, ம், வட தேங்கலாம், பேக்லாம் தூக்கு, இதுக்குள்ளே வச்சுக்கிறேன் பேக்குள்ள. ஏன்டா நீயே சிரிக்கிற, வாடத்தையும் போகலான்னீங்களா, என்னதான் விட்டு போறீங்களே. ஆமாண்டா, யாரும் இல்லை இல்லை, ட்ரெயின் ஏற்றி விட்டுக்கோ அது வாடா. இதெல்லாம் இத்தனை பேக் வர தூக்கிட்டு போகிறோம், எப்படி அங்கே போய் போனது அங்கே அதே வந்துடுவான். இந்த பேக் மட்டுமா தூக்கிக்கும், அந்த பேக்கை மட்டும். ஓகே ஓகே, வாங்க நீ அடுத்து நம்ம சென்னையில் சந்திக்கலாம்.
எப்போவுமே நாங்கள் பத்ரகாளி அம்மன் கோவிலை தாண்டி தான் சேலம் போவோம். இனிமேல் வந்து ஐ லவ் சேலங்கிறத தாண்டி தான் வெளியூருக்கு போகிறதா இருந்தால் போகணும். நாங்கள் அப்படி தான் நாங்களும் கிளம்பி போனோம். ஏன்னா ஸ்டீல் பிளான் ரோட்டை தாண்டி தாங்க ஜங்ஷனுக்கு நாங்கள் போகணும். எங்கள் சேலம் ஜங்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் வேலை கொஞ்சம் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் முன்னாடிலாம் அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லணுன்னாக்கா அது வந்து ரயில்வே கோட்டம் தாங்க. எங்கள் சேலத்தில் தான் இருக்குது அது. அதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை வந்தே பாரதம் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் டிக்கெட் வந்து கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து இன்டர்சிட்டியில் வந்து போட்டிருந்தாரு. ஆனால் போக தான் முடியலையே, சரி ட்ரெயினையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று ட்ரெயினை பார்த்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ட்ரெயினை பார்க்குறேன். ஆனால் உண்மையில ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்த முறை சென்னை வரும்போது கட்டாயம் இந்த வந்தே பாரதத்தில் தாங்க வந்தாகணும். நான் இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் தான் எங்கள் ட்ரெயின் வரதா சொன்னாங்க, அதனால் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் வந்து ரெண்டு மூணு போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டாங்க. வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறோம், வாங்க வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. சரி அதையும் தான் கேட்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் போய் கேட்டேன். நம்ம ட்ரெயினில் போகும்போது நகை போட்டுட்டு போகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எவ்வளோ பத்திரமாக கொண்டு போகணும், குழந்தைங்கள எவ்வளோ பத்திரமாக கொண்டுட்டு போகணும், தூங்காமல் போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொன்னார். அதெல்லாம் உண்மையாலுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே எங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் ஏறுறதுக்கு வந்துட்டேன். மொதல் ட்ரெயின் போகிறோம் அப்படிங்கிற பயத்தோடு தான் நான் ட்ரெயினில் போய் ஏறப்போனேன். எங்கள் வீட்டுக்கார் பாவம் ரொம்ப பயந்துக்கிட்டே என்னை வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டார். ட்ரெயின்லேருந்து நான் போய் இறங்குற வரைக்கும் ஒரு 10 ட்ரிப்பு ஃபோன் பண்ணியிருப்பாருங்க. எந்த இடத்துக்கு போயிருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டியா, இப்போ சாப்பிட்ரு, அது எது கடையில் விற்றாலும் வாங்காத அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார். அடடா, அதுக்கு நீங்கள் கூடையே வந்திருக்கலாம், ஏங்க தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை ஓ மொதல் டைம் போறியே, அதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படியோ ஒரு வழியாக நான் போய் ட்ரெயினில் போய் சென்னையில் போய் இறங்கிட்டேன். நான் போன உடனே கீழே இறங்கின உடனே அஜய் தம்பி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதனால் எனக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை. மெட்ரோ ட்ரெயினில் தான் என்னை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படி. ஏன்னா நான் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ட்ரெயினை வந்து புக் பண்ணியிருந்தேன் அப்படி. அஜய் அங்கே உள்ளே போனதும் ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டேங்க. அவ்வளோ ஸ்பீடாக போகுது. நம்ம ஊர் மாதிரி வந்து கண்டக்டர் வந்து இறங்குமா ஏறுமா உட்காருமா அப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் ஆளே இல்லை. அவங்க பாட்டுக்கும் கதவை திறக்குது, ஆளுங்க பாட்டுக்கு வெளில வராங்க, ஆளுங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. யார் இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி அது பாட்டுக்கு திறக்குது, அது பாட்டுக்கு மூடிக்குதுங்க. நான் என்னமோ என்ன பட்டிக்கட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். எனக்கே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அதெல்லாம் யாரோ என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. நம்ம புதுசாக பார்க்கறது புதுசாக தானங்க பார்க்க முடியும். அதனால் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் தம்பி சொன்ன அப்படி அங்கத்தில் பட்டன் இருக்குது பாருங்க சித்தி, அதில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போனதும் அந்த ஊர்லேருந்து அந்த பட்டனை வந்து ஆஃப் ஆயிரும், லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஊருக்கு லாஸ்ட்டில் இருக்குது, அங்கே போனாக்கா அந்த பட்டன் வந்து ஆஃப் ஆகிட்டே வரும், ஒவ்வொரு பட்டனாக ஆஃப் ஆகிட்டே வரும் அப்படின்னு. அப்படி நான் எட்டி பார்த்துக்கிட்டேன். நம்ம ஸ்டாப்பிங் எப்போ வரும், அது எப்போ அந்த பட்டன் ஆஃப் ஆகும் அப்படின்னு அவன் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பட்டனாக ஆஃப் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ நம்ம அமுதா வீட்டுக்கு வந்தாச்சு. மதியமே வந்துட்டேன், ஆனால் வந்து நல்லா தூங்கிட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்போ வந்து நைட்டு டிஃபன் வந்து இன்னைக்கு பூரியும் மட்டன் குழம்பும் தான் வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு சாப்பிட முடியாது இல்லைங்களா, மட்டன் சாப்பிட மாட்டேன் இல்லையா. அதனால ஒரு ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம் அப்படின்ட்டு, இது வந்து ஸ்பெஷலாக வருஷாக்காகவே செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கா இல்லையா, காலைல எழுந்திரிச்சுன்னு டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு அவளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் இது செய்கிறேன். இப்போ நீங்களுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு ஒருத்திக்கு மட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி வேக வச்சு உதுக்கு எடுத்துக்கங்க. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் நம்ம இந்த வானலில். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க இந்த குழம்பு. குழம்புல சப்பாத்தி பூரிக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம் அவ்வளோதான். இப்போ இது பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமேட்டு இது காரத்துக்கு தகுந்தபடி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உருளைக்கிழங்கை உருத்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து கறி மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்திக்கங்க. அது எல்லாமே இதுலேயும் ஒட்டுக்காக அவங்க அரைச்சிருக்கிறதுனால நான் அப்படியே போட்டேன். இப்போ இது போட்டோமா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். எனக்கு இங்கே புதுசாக ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, அவ்வளோதான். தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி இதை வந்து நல்லா இப்போ வேக வைக்கலாம். இது கூட வந்து நீங்கள் மெயினாக வந்து கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் உதுத்துட்டு நீங்கள் இதில் சேர்த்திங்க, அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா. அவ்வளோதான். இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இது கூட வந்து கரம் மசாலா கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போதே பச்சை மிளகா சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். பச்சை மிளகா அப்பயே சேர்த்திக்கங்க. அவ்வளோதாங்க, இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இங்கே கஸ்தூரி மேத்தி இல்லாதனால தான் நான் அது போடல. அது போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட வேண்டியதுதான் ஓகேவா. அது நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க, குழம்பு பாருங்கள், குழம்பு மாதிரி நான் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அந்த உருளைக்கிழங்க நல்லா அப்படி மசிச்சு விட்டோமா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். நான் கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி தூவிட்டேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு ஒரு 5 நிமிஷத்தில் காலையில் டிஃபனுக்கு நமக்கு ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ போய் சாப்பிட்றலாம். இந்த வர்ஷா பொண்ணு வந்துக்கிட்டே இருக்கிறா, வந்தவுடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றலாம் ஓகே. உண்மையாலுமே பூரிக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு குருமா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரிப் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வருஷா பண்ணு வரல, அதுக்கு எங்களுக்கு பசி எடுத்துருச்சு, அதனால தான் சாப்பிட்ருக்குறோம். ஏ வருஷா, இங்கே நிறுத்தாமல் அங்கே போய் இறங்குற? பாட்டு கேட்டு வர்ஷா வந்து அவளுடைய ஹாஸ்டலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்திருக்காங்க, 2-3 நாள் பெரியம்மா வீட்டில் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தா. அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் நைட் டைமில் இந்த மாதிரி வெளியில் போனதே இல்லை. வந்து பாருமா டவுனுக்குள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், வா வந்து பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால். உண்மையாலுமே நைட்டு வந்து பட்ட பகலாட்டம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. கடைசியா இந்த கடைக்கு தாங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. இதுதான் ஓபன்ல இருந்துச்சு. அங்க வந்து காஃபி 2 பேர்த்துக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அந்த கடையில் விற்றாங்க. எல்லாமே கிடச்சிச்சு அந்த கடையில், ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரி நிறையா கிடச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு வாங்கி 2 பேரும் காஃபி குடித்தோம். இந்த கடை வந்து பெட்ரோல் பங்கு ஒட்டியே இருக்குதுங்க. இந்த பெட்ரோல் பங்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பித்த பங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஆரம்பித்தது இன்னமும் அப்படியே இருக்குது அப்படின்னாங்க. நிறையா பெரிய பங்காக இருந்துச்சுங்க. சரி, பெரிய சிட்டி இல்லைங்களா, அதனால் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ, இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.